வணக்கம். மற்றொரு உண்மையான சில நிகழ்ச்சியோடு இருக்கின்றோம். சீனா, ஜப்பான், இந்தியா இலங்கைக்கு எதிராக கூட்டு சதி, துணை போகும் அமைச்சர்கள் சாவின் விளிம்பை நோக்கி நகரும், ஸ்ரீலங்கா கைவிடும் IMF, இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் இந்த உண்மை நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து ஆராயப் போகின்றோம். நாட்டில் உள்ள பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு இருந்த ஒரே ஒரு வழியும் இப்போது கை நழுவி போகும் ஆபத்தில் இருக்கின்றது. காரணம் சில தற்போது அதிரடியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் நட்பு நாடாக இருக்கக்கூடிய சில நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் சீனாவும் முதலிடம் என்பது நன்கு அறிந்த உண்மையே. எந்த ஒரு நெருக்கடியின் போதும் இந்தியாவும் சீனாவுமே இலங்கைக்கு தோள் கொடுத்து சற்று நிமிர்த்தி விட்டது என்பது தெரிந்த விடயம். கொரோனா காலகட்டத்தில் கூட கொரோனா தடுப்பு மருந்துகளை, ஏனைய சுகாதார பொருட்களையும் இந்தியாவும் சீனாவும் அள்ளி வழங்கியது. அதன் பின்னர் ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடியின் போது கூட இந்தியா நிவாரண பொதிகளை அனுப்பியதுடன் தேவையான கடன்களையும் வாரி இறைத்திருந்தது. சீனா சற்று பின்னடித்ததும் தெரிந்த விடயமே. உர விவகாரத்தில் ஸ்ரீலங்காவை தூக்கி வாரி போட்டது சீனா. ஆனால் பில்லியன் கணக்கில் கடன் வழங்கியது என்பதையும் மறந்துவிட முடியாது. இப்போது இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் முக்கிய கடனாளியாக ஸ்ரீலங்கா தேசம் இருக்கின்றது. பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் சர்வதேச மட்டத்தில் உள்ள வங்கிகளிடம் கடன் பெறும் முயற்சிகளை ரணில் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்த போதிலும் அதனை பெற்றுக்கொள்வது என்பது இன்னும் முடிவாகவில்லை. இப்போது அது கிடைக்குமா என்பது பாரிய சந்தேகமாகவே இருக்கின்றது. கடந்த உண்மை நலச நிகழ்ச்சிகள் குறிப்பிட்டதை போலத்தான் சீனா இலங்கைக்கான கடன் மறுசீரமைப்பை செய்யாது. இதனால் இந்த வருட இறுதிக்குள் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்த கடன் பெறுவது சாத்தியமற்றது. மார்ச் வரையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து மீண்டும் ஒரு போராட்ட களமாக மாறும் சாத்தியம் இருக்கின்றது என்பது குறிப்பிட்டிருந்தோம். இப்போது அந்த விடயம் சற்று ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது ராய்ட்டர் வெளியிட்டுள்ள தகவலின்படி சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து கடன் கிடைப்பது சாத்தியமற்ற தன்மையை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றது. 4 வருட சுழற்சி முறையில் கடன் வழங்க முடியும் என இலங்கை வந்த IMF பிரதிநிதிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர். குறித்த கடன் தொகையை வழங்குவது தொடர்பில் IMF-இன் மத்திய குழு முடிவு செய்யும் என்று சொல்லி குறித்த குழு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது. அதற்கான பேச்சுவார்த்தைகளில் அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு வந்திருந்தது. கடந்த நவம்பர் மாதமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தனர். அதற்கான கடுமையான நிபந்தனைகளை விதித்தது IMF-இன் முக்கிய சில விடயங்கள். குறுகிய முதலீடுகளுக்கு கடன் வழங்க முடியாது. நீண்ட முதலீட்டு திட்டங்கள் இருப்பின் வழங்க முடியும். வரி சலுகைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிட்டவை IMF. அதே போல மின் கட்டண அறவீட்டில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனைகள் பலவற்றினையும் விதித்தது IMF. அதன் பிரகாரம் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2023 பாதீட்டில் இந்த பாதீடு நாட்டையும் நாட்டு மக்களையும் நெருக்கடிகளுக்குள் கொண்டு செல்வதாக அமைந்துவிட்டது. மின் கட்டணம் அதிகரிக்க வேண்டும். இல்லாவிடின் 6:09 மின் துண்டிப்பை நடைமுறைப்படுத்த நேரிடும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதேவேளை வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்துக்கு 110 பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்பட உள்ளது என மின்சக்தி மற்றும் வரிசக்தி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலுவைத் தொகையை பெற்றுக்கொள்ள பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றன. அதன்படி மாதானம் 10 மில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை நிலுவைத் தொகை செலுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் 10 மில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்படவில்லை. இதுவரையில் 30 பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தியுள்ளது. கடன் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்க முடியாது என ஏஆர் நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத் தெரிவித்திருக்கின்றார். பல அமைச்சர்களால் அதிக மின்சார கட்டணங்கள் நிலுவையில் இருக்கின்றது. புதிய செயல்முறை ஒன்றை அறிமுகப்படுத்தி அதனை வசூலிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த. அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டால் இவர்களது உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து வெளியேற 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் அந்த காலத்தின் போது அத்தகைய வீடுகளுக்கான கட்டணங்கள் செலுத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கின்றனர். குறித்த முரண்பாடு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. அத்துடன் செலுத்தப்படாத தொகை லட்சக்கணக்கான ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது. இப்பொழுது உத்தியோகபூர்வ இல்லங்களில் செலுத்தப்படாத கட்டணங்கள் மீது மேலதிகமாக வட்டி சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய அமைச்சர்களுக்கு மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்திருக்கின்றார். இப்படியான நிலையில்தான் நாட்டில் பொருளாதார மீட்புக்கு முனைகின்றது ரணில் அரசாங்கம்.
பொறுப்பில் இருப்பவர்களின் பொறுப்பற்ற செயற்பாடு இலங்கை முழுவதும் பாதிப்பை கொண்டு வருகின்றது. மறுமுனையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு இலங்கையின் 2.9 பில்லியன் டாலர் பிணை எடுப்புக்கு ஆண்டு இறுதிக்குள் முறையான ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்று ராய்ட்டர் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இலங்கையின் 3 முக்கிய இருதரப்பு கடன் வழங்குநர்களான சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியாவை உள்ளடக்கிய கூட்டு பேச்சுகளின் முக்கியத்துவத்தை சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியது. பல வளர்ந்து வரும் பொருளாதாரத்துக்கான முன்னேற்றம் மற்றும் புதிய தவணைகள் பற்றி விவாதிக்கக்கூடிய டிசம்பர் 22 வரை கூட்டங்களைச் சேர்ந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஆன்லைன் வாரிய நாட்காட்டி இலங்கையை பற்றி குறிப்பிடவில்லை என ராய்ட்டர் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் நிதியமைச்சகம் குறிப்பிடுகையில், சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதலை பெறுவதில் 100% கவனம் செலுத்துகின்றது. எங்கள் இருதரப்பு கடனாளர்களிடமிருந்து நிதி உத்தரவாதங்களை விரைவில் பெறுவதற்கு தேவையான ஒவ்வொரு கொள்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டுதான் வருகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்ற இந்த நிலையில்தான் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அண்டை நாடான இந்தியாவிலிருந்து மற்றொரு கடனை பெற வேண்டியிருக்கும் என்று உள் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது விளக்கமாக சொல்ல போனால், IMF இன் கடன் கிடைக்காத பட்சத்தில் மார்ச் மாதம் வரை காத்திருக்க வேண்டும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என 3 மாதங்கள் பொருளாதாரத்தை சமாளிக்க வேண்டுமாக இருந்தால் கடன் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அதற்கு இந்தியாவை விட்டால் வேறு வழியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரகட நிதி மற்றும் கூட்டுத்தாபனை விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லியில், அதாவது புதுடெல்லியில் சந்திப்பதற்கு இதுவே முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த விடயம் நம்பத்தகு வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. இலங்கைக்கான இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு தொடர்பான உயர்ஸ்தானிகர் முரகட கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அமைச்சர் சீதாராமனுடன் பல சுற்று கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கையின் தற்போதைய கலந்துரையாடல்கள் மற்றும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் தற்போதைய நிலை தொடர்பிலும் உயர்ஸ்தானிகர் மொரகொட இந்திய நிதியமைச்சர் சீதாராமனிடம் விளக்கம் அளித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை மக்களின் வறிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் மீது பொருளாதார சுருக்கத்தினை கடுமையாக தாக்கம் பற்றியும் மொரகொட குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சந்திப்புகளில் இப்பொழுதுள்ள நெருக்கடியில் அரசாங்கம் மற்றொரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. கடன் பருகை மறுசீரமைப்பு செய்யும் வரையில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியாது உள்ளது. நெடுஞ்சாலை அபிவிருத்தி அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான வந்துல குணவர்த்தன இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். நாடு வங்குரோந்து நிலையை அடைந்து விட்டது. வெளிநாட்டு அரசு முறை கடன்களை வழங்க முடியாதிருக்கின்றது. இதனால் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்த வெளிநாட்டு முதலீடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பொருளாதார மீட்சிக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சுகள் இடம்பெறுகின்றன. பேச்சுகள் வெற்றி பெறும் வகையில், அதாவது கடன் கிடைக்கும் வரையில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இப்போது இலங்கை பெற்றுள்ள கடன் தொகையின் அடிப்படையில் தனிநபர் கடன் தொகை 11 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி சொல்லுகின்றது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வாராந்த பொருளாதார சுட்டணின் தரவுகளில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி நாட்டில் தனிநபர் கடன் சுபை 11,14,551 ரூபாயாக இப்பொழுது பதிவாகி இருக்கின்றது. இதற்கமையதான் 2022 ஆகஸ்ட் மாத இறுதியில் மத்திய அரசாங்கம் செலுத்த வேண்டிய மொத்த கடன் 24.69 பில்லியன் ரூபாய் அல்லது 24 டிரில்லியன் ரூபாய் 6.9 டிரில்லியனாக அதிகரித்திருக்கின்றது. இவற்றில் உள்நாட்டு கடன் 13,119 மில்லியனும் 1/10 ரூபாய், அதே போல 11,574 பில்லியனும் 1/6 காணப்படுகின்றது. வெளிநாட்டு கடனாக இவை பதிவாகியிருக்கின்றது. தனிநபர் கடன் சுமை வருடாந்த மொத்த கடனை சராசரி வருடாந்த மக்கள் தொகையால் வகுத்து கணக்கிடப்படுகின்றமை இங்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயம். இதேவேளை இலங்கையின் கடன் மறுசீரமைப்பில் தலையிடுமாறு சர்வதேச நாணய நிதியத்திடம் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி கோரிக்கை விடுக்கப்பட்டதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சொல்லியிருந்தார். அப்போதைய மத்திய வங்கி ஆளுநரின் பணிப்புரையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இந்த கோரிக்கையை முன்வைத்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடனை மறுசீரமைப்பதற்கு கடன் வழங்கிய நாடுகளின் அனுமதியை பெறுமாறு சர்வதேச நாணய நிதியம் தமக்கு அறிவித்ததாகவும், ஜப்பான், சீனா, இந்தியா உள்ளிட்ட கடன் வழங்கிய நாடுகளும் நிறுவனங்களும் இலங்கையின் கடனை மறுசீரமைக்க மறுத்துள்ளதாகவும் மத்திய வங்கியினாளுநர் நந்தலால் வீரசிங்கே இந்த விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்வது சிறந்த முடிவு என்றும், 2020ஆம் ஆண்டிலேயே அங்கு சென்றிருக்க வேண்டும். மத்திய வங்கியின் ஆளுநராக தாம் பதவியேற்கும் போது கூட இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கி என்பன தமது கடன் கடிதங்களுக்கு வெளிநாட்டு நாணயங்களை ஏற்பாடு செய்ய முடியாத நிலையில் காணப்பட்டதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சொல்லியிருந்தார்.
பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது எதிர்க்கட்சிகள் எச்சரித்தன. IMF இடம் கடன் பெறுவது சிறந்தது என்று ஆலோசனை வழங்கின. இதனை கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அரசாங்கமும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் முடிவெடுக்கும் செயற்பாட்டில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கு பங்கேற்பதாக உத்ரலங்கா சபையின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தினார். கோட்டாபய ராஜபக்ஷ நிர்வாகத்தில் அமைச்சராக இருந்த விமல் வீரவன்ச மிரிஹானாவில் உள்ள அவரது தனிப்பட்ட இல்லத்தில் தாக்கப்பட்டதன் பின்னர் அவருடைய இல்லம் தாக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதியை தூதுவர் ஜூலி சங் அடிக்கடி சந்தித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் சில தீர்மானங்களை எடுப்பதிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி தடுக்கப்பட்டதாக விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியிருந்தார். ஜனாதிபதி செயலகத்தின் முன்வாயில் இருந்து ஆர்ப்பாட்டத்தை அகற்றுவது போன்ற சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு நிதி கிடைக்காது என முன்னாள் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் அவ்வாறான அழைப்புகளுக்கு சம்மதித்ததனால தான் அதுவே இறுதியில் தம்மை பதவியில் இருந்து நீக்குவதற்கு வழிவகுத்ததாகவும் சொல்லியிருந்தார். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தால் இப்பொழுது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெறுகை சாத்தியமாவது பலத்த சந்தேகத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா மனசு வைத்தால் மட்டுமே சாத்தியமாகும் இந்த விடயம். அவை மனசு வைப்பதாக தெரியவில்லை. என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம்.